வணக்கம், நான் உங்க கோபிகிட்டி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2021 சாக ஒரு தெலுங்கு திரைப்படம் சூப்பர் ஓவர். வாங்க நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, காசி, வாசு, மது இவங்க மூணு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல மது பாத்தீங்கன்னா தூங்க நேரம் மட்டும் தான் வீட்டுக்கு போவா, மீதி எல்லா நேரமே காசி வாசுவோட ஃபிளாட்ஸ் எல்லாம் இருப்பா, அவங்க கூட சுத்திக்கிட்டு இருப்பா. இதுல மூணு பேர் யாரா வேலை செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசு மட்டும் தான் படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். காசி படிச்சிருக்கான், ஆனா ஒரு கன்சல்டன்சி காசு கட்டிட்டு அமெரிக்கா போறதா விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதே நேரத்துல இப்ப காசு கட்டணும்னு சொன்னாங்க அமெரிக்கா போறதுக்கு, அதுக்காக அவன் வீடு அரமான வச்சு காசு கட்டியிருப்பான். ஊர்ல வந்து அந்த கடன் கொடுத்தவர் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாரு, எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய் மாதிரி கட்டியிருப்பான். இப்ப பாத்தீங்கன்னா கட்டிட்டுலாம் கூட ஒரு 55 லட்சம் மாதிரி வந்துடும், 2 மாசத்துல கட்டி ஆகணும் அப்படி ஒரு ப்ரெஷர்ல காசு இருப்பான். இப்ப காசு என்ன யோசிக்கணும், 2 மாசம் நான் எப்படி சம்பாதிச்சு கட்டுறது அப்படின்னு யோசிக்கும் போது நினைச்ச மாதிரி வந்து விசாவும் கிடைக்காது, எப்படியும் ஃபாரின் போக முடியாது, சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கிரிக்கெட் பெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பான். அப்போ அந்த எம்பிஎல் மேட்ச் சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. இப்போ பெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் போட்டு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து பெட்டிங் பண்ண ஆரம்பிப்பான். ஆனா மேட்ச் முடியும் போது, ஃபைனல் மேட்ச் வரைக்கும் முடியும் போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 கோடி கூட அவன் சம்பாதிச்சிருவான். இதை வச்சு அவன் கஷ்டத்தை எல்லாத்தையும் அவன் பிளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சந்தோஷமா இருக்கும்போது புக்கி என்ன சொல்லுவான், அந்த 1.5 கோடி வந்து பெரிய அமௌண்ட், நீங்க ஹவாலா முறையில வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். இவங்க சரி ஓகே ஹவாலா முறையில வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வாங்க நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு வாங்குறதுக்கு போவாங்க. இப்ப அந்த ஒரு நைட்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, உங்க கைக்கு அந்த 1.5 கோடி கிடைச்சதா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு இருக்க படம் தான் இந்த சூப்பர் ஓவர். அடுத்த இந்த படத்தோட பெஸ்ட் மேட்ச் என்னன்னு பாக்குறது மாதிரி நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ படம் மூலம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க நம்ம சேனல் பத்தி என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பெரிய பிரச்சனை இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா படத்தோட ரன்னிங் டைம் பண்ண கிட்டத்தட்ட 1 hour 23 minutes தான். 1 hour 23 minutes ரொம்ப கிறிஸ்பியா இருந்தது, தேவையில்லாத எந்த சீன்ஸுமே இல்ல. நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற அளவுக்கு நமக்கு விருப்பு கொடுத்தே இருந்தாங்க, கணிக்க முடியாத அளவுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க. அதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக அமைஞ்சது. ஏன்னா இப்போ நான் சொன்ன ஸ்டோரி எவ்வளோ பெரிய ஸ்டோரி அப்படின்னு நினைக்கிறேன், ஸ்டோரி வந்து கிட்டத்தட்ட 20 minutes முடிஞ்சு. இந்த 1 hourல அந்த காசு பிளே ஆகிற விஷயம் தான், அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் முடிச்ச விஷயமும் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த படத்துக்கு பெருசாக தெரிஞ்ச விஷயம் வந்து படத்தில் நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே எல்லாருமே ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருந்தாங்க, எல்லாரும் அவங்க நடிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக வெளிப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி அடுத்து பெருசாக தெரிஞ்ச விஷயம் வந்து இப்போ நான் சொன்ன இந்த நைட் நடக்கிற விஷயம்னால படம் ஃபுல்லாகவே அந்த ஒரு நைட்டில் முடியறதுனால ஃபுல்லாகவே நைட் எஃபெக்ட் தான். அந்த கேமரா ஒர்க்கும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க, முக்கியமான சேசிங் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பிரசாத் தெரிஞ்ச விஷயம் வந்து படத்தை வந்து சாங்ஸ் எங்கேயுமே இல்லை, அதே சமயத்தில் பீஜம் ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க, படத்தோட மூடு கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அடுத்து படத்தோட மைனஸ் என்ன பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பெரிய மைனஸ் அந்த படத்தோட ஸ்டோரி தான் சொல்லுவேன். எடுத்துக்காட்டும் விதத்தில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணி கொஞ்சம் டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்கலாம் அப்படின்றதும் தோணிச்சு. அடுத்து பெரிய மைனஸாக தெரிஞ்ச விஷயம் படத்தில் இருக்க அந்த லாஜிக் கோட்டைகள் அது கொஞ்சம் சரி பண்ணியிருந்தா இன்னுமே நல்ல படமாக வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒட்டு மொத்தம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விறுவிறுப்பாக தெலுங்கில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு படம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்க உங்க திருப்தி பார்த்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த படம் வந்து ஓடிடி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஆஹா அப்படின்ற ஓடிடி சேனல் ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்கள் வேணாலும் பார்க்கலாம், இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் இருக்குது. இந்த சூப்பர் ஓவர் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னா 5க்கு 3.5 தரலாம். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதாவது குறை இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாவது படம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.